ஈல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 3000 to 5000 பழங்கள் கிடைக்கும் ஒரு செடிக்கு. வருடத்திற்காங்க? வருடத்துக்கு. வருடத்துக்கு? வருடத்திற்கு. 4 வருஷம் முடிவில். ஓகே. தேங்காய் மஞ்சி ஈஸ்ட்டு ஒரு 5 வந்து பயோ பாக்டீரியான்னு சொல்கிற இயற்கை நுண்ணுயிர், இதையெல்லாம் வச்சு இந்த அந்த நாம் சம்மர் சீசன் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. தமிழ் மாத சித்திரை வைகாசி ஆணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சீசனில் நிறையா காய்க்கும். காய்க்கும். அப்போ பழங்கள் 10 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா வரைக்கும் போச்சு. என்னுடைய பெயர் குழந்தசாமி. ஆயப்பரப்பு அப்படின்ட்டு ஒரு சிற்றூரில் தான் என்னுடைய பண்ணை இருக்குங்க. ஓகேங்க. எலுமாத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், கொடுமுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், நடுப்பாத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு இடையில எங்கள் தோட்டம் இருக்குது. எங்கள் தோட்டத்தினுடைய பெயர் வந்து உழவன் எலுமிச்சை நாட்டு பண்ணைன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். தோட்டத்தினுடைய பெயர் எலுமிச்சை போட்டு நம்ம 32 வருஷமா எலுமிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர்ல எலுமிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எலுமிச்சை விவசாயத்துக்கு வந்து மாறதுக்கு என்ன காரணம் சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய இள வயசுலாம் வந்து நெல் கரும்பு மஞ்சள் எல்லாம் சொன்ன இல்லைங்களா, அதுலாம் பெரியதான ஒரு வருமானமே கிடையாது, லேபர் பிரச்சனைங்க. இதுக்கு ஒரு மாற்று திட்டம் நான் வந்து கொண்டுட்டு வந்தால் தான் நான் வந்து எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியான விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசனை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜெகதீசன் பேர், அவர் அவர் ஈஞ்சமணி சொந்த ஊர், அவர் சொன்னார் எலுமிச்சை விவசாயத்தில் வந்து எனக்கு நிறைய வருமானம் வருது. அது என்ன, இந்த கோயிலுக்கு இது வாங்குவாங்க, ஊறுகைக்கு வாங்குவாங்க, கண்டிப்பாக எதை எதை வச்சு நீ அவ்வளோ வருமானம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை தம்பி, அப்படியெல்லாம் கிடையாது. எலுமிச்சை வந்து 1 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு செடிக்கு 3000 to 4000 பழம் வருது. ஒரு செடி வந்து வருஷத்தில் நம்மளுக்கு 3000 to 4000 கொடுக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 150 to 200 செடி நம்ம நடலாம், லட்சக்கணக்கான வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 32 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். சரிங்க சார். நாமளும் வந்து ஏன் வந்து எலுமிச்சை விவசாயத்துக்கு மாறக்கூடாது அப்படின்னு பல நாள் யோசனை பண்ணிட்டு அப்புறம் ஒரு இறுதியான முடிவு எலுமிச்சையை போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நாட்டு ரகத்தில் உழவன்கிற வெரைட்டி, நாட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரகத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ரகம் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, எனக்கு தெரிய வர 10 ரகம் இருக்குது. அதில் இந்த உழவன்கிற ரகம் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தது. கடந்த ஒரு 7-8 வருஷமாக நானும் திருப்பி அதிலிருந்து விண்பதியும் போட்டு நானும் நாற்று தயார் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு தோழர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். நல்ல ரகம், நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இந்த உழவன்கிற வெரைட்டி பற்றி சொன்னீங்க, இந்த மரம் வந்து எப்படி காய்க்கும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எவ்வளோ பழங்கள் காய்க்கும், அந்த எண்ணிக்கையை பற்றி சொல்லுங்கள் சார். நடவு போட்ட 2வது வருடத்திலேயே காய்ப்பு வந்துடும். ஓகே. வருஷம் பூரா காய்க்கிற ரகம் இந்த ரகம். இதனுடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம். இப்போ 2வது வருஷத்துலேயே காப்பு குறம்னு சொல்கிறேன், நான் சொன்னனே ஒழிய 2வது வருஷமே வந்து ஏகப்பட்ட காயில் காய்ச்சிடாது, ஏன்னா சின்ன செடியாக இருக்குது. கண்டிப்பாக. அப்போ ஒரு 100 காயிலிருந்து 200 காய் அப்படி தான் காய்க்கும். செடி வளர வளர 3வது வருஷம் 4வது வருஷம் அப்படி போயிட்டே இருக்கும்போது செடி 4 வருஷம் வரைக்கும் செடியினுடைய வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். 4 வருஷம் முடிவில் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரம் இருக்கும், அகலம் ஒரு 12 அடி இருக்கும். அப்போ அதனுடைய ஈல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 3000 to 5000 பழங்கள் கிடைக்கும் ஒரு செடிக்கு. வருடத்திற்காங்க? வருடத்திற்கு. வருடத்திற்கு. வருடத்திற்கு 4 வருஷம் முடிவில். ஓகே ஓகே. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது குறைஞ்சபட்சத்தான் வந்து 3000, அதிகபட்சம் 5000. அது வந்து எப்படி மாறுபடும் கேட்டீங்கன்னா, மண்ணினுடைய தன்மை, தண்ணீருடைய தன்மை, பராமரிப்பு, இந்த மூணை வச்சு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஓகே ஓகே. எல்லாம் ஒரே மாதிரி, எல்லா செடியும் ஒரே மாதிரி காய்ச்சிடாது. கண்டிப்பா. எல்லா மண்ணிலையும் அது வந்துடாது. பராமரிப்பு முக்கியம் அதுல. அந்த பராமரிப்புன்னு நான் சொல்றேன் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த மஞ்சள் கரும்பு மற்ற விவசாயம்ல இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளவு பராமரிப்புல தேவைப்படாது. சரிங்க. இது வந்து நடவு போட்டிங்கன்னா மாதம் ஒரு ஒரு ஸ்ப்ரே அடிக்கணும். அதாவது வந்து நீ இயற்கையில் அடித்தாலும் சரி, அல்லது செயற்கையான ரசாயன மருந்து அடிச்சிங்கனாலும் சரி, ஒரு மருந்து அடிச்சிடணும். ஓகே. 3 மாதத்துக்கு ஒருக்கா தொழுவரம் கொடுக்கணும். தொழுவரம். அதாவது செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து ஆரம்பத்தில் 2 கிலோ நடவு போடும்போது 2 கிலோ தொழுவரம், 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தொழுவரம் அவசியம் கொடுக்கணும். ஓகே. அந்த தொழுவரம் கொடுக்கும்போது 1/2 கிலோ to 1 கிலோ வேப்ப முன்னாக்கு கலந்து கொடுக்கணும். மட்டை எப்பவுமே சுத்தமாக வந்து புல் இல்லாமல் களை வெட்டி, ஆரம்பத்திலிருந்து களை வர வர களை வெட்டிகிட்டே வந்து நீங்கள் புல்லே இல்லாமல் இருக்கு. சுத்தமாக பாய்க்க தோட்டத்தை பாருங்க, புல்லே இல்லாமல் சுத்தமாக இருக்குது பாருங்க. சுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்கு. இது மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து பழம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஒரு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நாம் கொடுக்குற உரம் வந்து நேரடியாக 100% செடி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழைக்காலம் பனிக்காலம், இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் ஈல்டு நல்லா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கு. சரி. 1 ரூபாய் கூட வரலாம். ஓகே. இந்த 10 வருஷம் செலவில் 1 ரூபாய் கீழே போகலீங்க. சரி. ஆனால் 1 ரூபாய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து
நாம சம்மர் சீசன் சொல்றோம் இல்லைங்களா, தமிழ் மாச சித்திரை வைகாசி ஆணி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சீசன்ல நிறைய காய்க்கும், காய்க்கும். அப்ப பழங்கள் 10 ரூபா வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இந்த வருடம் பாத்தீங்கன்னா 8 ரூபா வரைக்கும் போச்சு, 8 ரூபா வரைக்கும் பழம் வந்து 8 ரூபாய்க்கு விற்பனையானது. மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு எலுமிச்சை மார்க்கெட் விலை வேணா பிளக்சுவேஷன் ஏத்த இறக்கு இருந்துட்டே இருக்க முடியல, விக்கலைங்கிற கவலையே கிடையாதுங்க. நான் ஒரு நாள் கூட மார்க்கெட்ல போய் தட்டுல பழத்தை வச்சு வித்ததே கிடையாது என்னுடைய அனுபவத்துல. எல்லா விவசாய நேரடியா வந்து தோட்டத்துக்கு வர்றாங்க, பழத்தை எண்ணி மூட்டையா சிப்பமா கட்டி வச்சிருப்போம், 1000 பழம் ஒரு சிப்பம் வந்து நம்மளுக்கு வந்து விற்பனையில எந்த சிரமமும் கிடையாது. எப்பவுமே வந்து நம்ம பணம் கையிலேயே இருக்கிற மாதிரி பாக்கெட்ல பண்ணு பணம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா நெல் போடலாம், மஞ்சள் போடலாம், கரும்பு போடலாம், ஆண்டுக்கு ஒரு இடத்துல நம்ம பணத்தையே கண்ணில் பார்க்க முடியும். கண்டிப்பா இது அப்படி இல்லைங்க, வர வாரம் நீங்க பாக்கெட்ல பணம் வந்துட்டே இருக்கு. அதனால விற்பனையில எந்த சிரமமும் கிடையாது, தாராளமா நீங்க எலுமிச்சு போடலாம், நல்ல வருமானம். தண்ணின்னு பாத்தீங்கன்னா இப்போ மஞ்சளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணும். கண்டிப்பா கரும்புக்கு டெய்லி கூட விடணும், தென்னைக்கு வார ஒருக்க விடணும். வாரம் இருக்க எப்படி நட்டிங்கன்னா ஒரு தென்னைக்கு 300 லிட்டர் 400 லிட்டர் கொடுத்தாதான் ஒரு தென்னை நல்ல காய்ப்பு காய்க்கும். எலுமிச்சைக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, 40 லிட்டர் தண்ணி வாரம் இருக்கா 40 லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஏன் போதுமானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எலுமிச்சனுடைய வேர்கள்லாம் பக்கவாட்டில் தான் போகும், அதாவது மண்ணிலிருந்து மேல் மட்டத்திலிருந்து அரை அடிக்குள்ளேயே எல்லா வேர் இருக்கு. கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அது நல்லா ஈல்டு கொடுக்கும். அதுக்காக நம்ம தென்னை மாதிரி 300 லிட்டர் 400 லிட்டர்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரை மணி நேரத்தில் 1 ஏக்கர் தண்ணி பாய்ச்சிடலாம், 200 செடிக்கு 1/2 மணி நேரத்தில் நம்ம தண்ணி பாய்ச்சிடலாம். அதே தென்னைக்கு 1 வாரத்துக்கு 5 மணி நேரம் விடணும், 70 மரத்துக்கு 5 மணி நேரம் விடணும். தென்னைக்கு 1 ஏக்கர் தென்னை பயிரிடுறதுக்கு தேவையான தண்ணீரை வச்சு 5 ஏக்கர் எலுமிச்சை நம்ம பயிர் பண்ணலாம். 1 ஏக்கர் வந்து தென்னை வச்சோம்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் 1000 ரூபா 1200 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து அதுலேருந்து வருமானம் ஈட்ட முடியும். 70 மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 லட்சம், அதில் செலவு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா போயிடும். எலுமிச்சை அப்படி இல்லைங்க, 200 மரம் 1 ஏக்கரில் வைக்கலாம். 4வது வருட முடிவில் 10 லட்சம் பழங்களுக்கு குறையாமல் நம்ம எடுக்கலாம். நீங்கள் விலையை பற்றி நான் சொல்லவே இல்லை, 1 ரூபாய்க்கு கூட வைக்கலாம், 10 ரூபாய்க்கு கூட வைக்கலாம். நீங்கள் 10 லட்சம் பழங்கள் வந்து ஈஸியாக 200 மரத்தில் வந்து அதிகபட்சம் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பழங்கள் எடுக்கலாம். 6 லட்சம் பழங்கள் இன்னைக்கு விலைக்கு 1 ரூபாய்னு வச்சா கூட ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபா இருக்குது. செலவே நீங்கள் அதிகபட்ச செலவு பண்ணி இடுபொருள் செலவில் 1 லட்சம் வச்சுட்டிங்கன்னா கூட ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபா நிகர வருமானம் கிடைக்குது. நான் எலுமிச்சை போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி என் சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் நானும் பிறந்தேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் ஒரு சிறு விவசாயி தானே. ஓகேங்க. அவங்க மகனாக பிறந்து எனக்கு கொஞ்சம் படிக்க வச்சாங்க, ஒரு சாதாரண ஒரு டிகிரி படிக்க வச்சாங்க. அந்த நான் படித்த படிப்பை கொஞ்சம் மாற்றி விவசாயம் பண்ணணுங்கிற முறையில் தான் நான் அது எலுமிச்சைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போய் என்னுடைய பையன் பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சேன், நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன். என்னுடைய இன்றைக்கி 70 வயசு ஆகுது எனக்கு. இன்றைக்கி நிம்மதியான ஒரு பொருளாதார பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு காரணம் எலுமிச்சை. சரிங்க. நோயின்னு சொன்னால் 2 வகை நோய் தானுங்க இதில். ஒன்று வேரழுகல் நோய், 2வது சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற எலுமிச்சை துரு நோய். இந்த 2 தான் நோய் எலுமிச்சையிலேயே வரக்கூடியது. அதுக்கு வந்து அந்த நோய்களுக்கு நம்ம இயற்கை முறையிலே அந்த நோய்களை அகற்றிடலாம். நீங்கள் அந்த சிட்ரஸ் கேன்கர் அந்த நோய்க்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரியும். அந்த சிட்ரஸ் கேன்கர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தீங்களா, இதுதான் இந்த சிட்ரஸ் கேன்கர்னு சொல்கிற அந்த எலுமிச்சை துரு நோய். இலையில புள்ளி விழுகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள்லேயே விழுகும். அப்புறம் முதல்ல இலைகள் விழு, அடுத்து பழங்கள்லேயே விழு. சரிங்க. இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம விலைக்கு பிடிக்காது. இந்த சிட்ரஸ் கேன்கர் நோய் வந்த பழங்கள்லாம் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் விற்க முடியும். வேப்பங்கொட்டை கரைசல் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துட்டே வந்தால் இந்த நோய் அறவே வரவே வராது. சரிங்க. அதாவது முற்றிலுமாக வருமுன்னு காத்திரலாம் இது இந்த நோய்க்கு. ரெண்டாவது இன்னொரு நோய் சொன்னேன், வேரழுகல் நோய். அந்த வேரழுகல் நோய்க்கு நம்ம இயற்கையான முறையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் சொல்லிட்டு 2 இயற்கை நுண்ணுயிர்கள் வந்து டெப்போ எல்லா டெப்போலையும் கடைகளில் கிடைக்கும். சரிங்க. இதை வந்து நாம் தண்ணீர் விடும்போதே தண்ணீரையோ ட்ரிப்பிளையோ அல்லது ஊற்றியோ இந்த இயற்கை நுண்ணுயிரை வந்து நாம் வேரில் கொடுத்தோம்னா அந்த நோய்கள் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சரி, இப்போ நீங்கள் நாற்றுகள் தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த எலுமிச்சை விவசாயத்தை அப்படின்ட்டு திருப்பி நான் சிவகங்கை போனேன். நேமம் அந்த அப்பா எங்கே நான் ஆரம்ப காலத்தில் 32 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன்னா அங்கே போனேன். அப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த ரகமே அழிஞ்சு போச்சுங்க எங்கிட்ட, இல்லை வறட்சி வந்து 2-3 வறட்சி வந்து அந்த ரகமே நான் கைவிட்டுட்டேன். நீங்கள் அந்த ரகத்தை தானே இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களே,
நீங்களே நாற்று போட்டு தயார் பண்ணி நீங்களும் போடலாம், மற்ற விவசாயிகள் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தான் ஒரு தக்க யோசனை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தோட்டக்கலை துறைகளை அணுகி அந்த ஏர் லாயர் போடுறது எப்படின்ட்டு எனக்கு பவானி சாகரில் வச்சு எனக்கு ட்ரைனிங் ஒரு வாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த விண்பதியம் தெரியல எங்கு செடியிலிருந்தே நாற்று பதியம் போட்டு நாத்து தயார் பண்ணி 4 மாசம் வயசான நாத்தை நான் விற்பனை கொண்டுட்டு வந்து மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். விண்பதியம் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதுக்கு முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். இது மாதிரி 2-3 கிளைங்கிற ஒரு பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்குவோம். 1 சென்டிமீட்டருக்கு இந்த மேல் தோலை அகற்றிடுவோம், எடுத்துருவோம் கத்தியில. 1 சென்டிமீட்டருக்கு மேல் இது எபிடெர்மிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை 1 சென்டிமீட்டராக எடுத்துருவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்த இந்த பகுதியில் பாத்தீங்களா, இது மாதிரி தேங்காய் மஞ்சி ஈஸ்ட்டு ஒரு 5 வந்து பயோ பாக்டீரியான்னு சொல்ற இயற்கை நுண்ணுயிர் இதையெல்லாம் வச்சு இந்த அந்த மேல் தோலை எடுத்த பகுதியை சுத்தி இதை வச்சிருவோம். பிளாஸ்டிக் போட்டு இந்த லேசான கவர்ல 2 சுத்து காத்து உள்ள போகாம சணல் கயிற்றுல 2 பக்கம் கட்டிடுவோம், காத்து உள்ள போகாம இருக்கிறதுக்காக. இது ஏன் காத்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த பகுதி வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காகத்தான். காத்து உள்ள போகாத அனுமதிக்காத இருந்தோம்னா அந்த ஈரப்பகுதி அப்படியே இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த ஸ்டெம்ல இருந்து அதுக்கு தேவையான நீர் அதுக்கு தேவையான உரத்தையெல்லாம் அதை எடுத்துக்குது. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் சிகரெட் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு பாத்திருப்பீங்க, இந்த அலுமினியம் ஃபாயில இது மேல சுத்திடுவோம். இது மேல பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி கட்டிடுவோம். இதை எதுக்காக சுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்தமா இருக்கிற அந்த விண்பதிய அந்த உருண்டை வந்து வெயில்னாலையோ மழையினாலேயோ காத்துனாலேயோ பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சுத்தம். கிட்டத்தட்ட 60வது நாள் இதில் வேர் வர ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. அதாவது இளம் பச்சை நிறத்தில் 100க்கணக்கான வேர்கள் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே. இந்த வேர் ஃபார்ம் ஆகிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, அந்த 60 நாள் கழித்து இந்த அலுமினியம் ஃபாயிலை ஓப்பன் பண்ணோம்னா அந்த வேர் பகுதி நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறைய வேர் வந்ததுக்கப்புறம் இந்த அடிப்பகுதியை கட் பண்ணுவோம். இந்த அடிப்பகுதியை கட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த செடி எடுத்துகிட்டு போய் நர்சரிக்கு கொண்டுட்டு போயிடுவோம். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃபாயிலு பேப்பரு அந்த எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பஞ்சகவியாவில் நனைப்போம். அந்த வேர் பகுதியை நனைச்சி வச்சுட்டு இந்த பாக்கெட்டில் வந்து இதை கீழ்கண்ட பாக்கெட்டில் 1/2 பாக்கெட்டுக்கு மண் குப்பை வேப்பநாடுகளெலாம் போட்டு வச்சுருப்போம். அந்த போட்டு வச்ச 1/2 பகுதியில் இந்த வேர் பகுதியை நட்டு வச்சு அந்த பாக்கெட் பூரா 10 6 அந்த நர்சரி பேக் பூரா ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வரிசையாக அடுக்கி வைப்போம். அடுக்கி வச்சுட்டு இந்த பாருங்கள் நாற்று அடுக்கி வச்ச நாற்றுலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இதுதான் அந்த நாங்கள் வந்து விண்பதிய மெத்தேடில் போட்டு தயாரான நாற்று 10 6 சைஸு இந்த நர்சரி பேக்கு இதுக்குள்ளே வந்து செம்மண் குப்பை வேப்பண்ணாக போட்டு வச்சுருக்குறோம். இந்த ஸ்ப்ரிங்க்ளர் வழியாக டெய்லி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவோம். 10 நிமிஷம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். வேறு எந்த பராமரிப்பும் இந்த நாற்று நர்சரிக்குள்ள நாங்கள் செய்யறதில்ல, மருந்தோ அல்லது உரமோ நாங்கள் கொடுக்கறதில்ல. ஆரம்ப கட்டத்தில் கொடுக்குற அந்த குப்பை வேப்பண்ணாக்கு மட்டும்தான். ஓகே சார். இப்போ வாங்கிட்டு போய் வைக்கக்கூடிய நபர்கள் இதை முதல் வீட்டுக்கு கொண்டு வரணும் என்ன பண்ணுங்க சார்? ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டு போய் வச்சிட்டோன்னே ஒரு வேப்ப மரமோ, ஏன்னா அவங்க இது மாதிரி நர்சரியெல்லாம் தயார் பண்ண முடியாது. விவசாயி வாங்கிட்டு போய் ஒரு வேப்ப மரம் இருந்தால் வேப்ப மரத்துக்கு அடியில் இதை வச்சிடலாம். சரிங்க. வச்சுட்டு காலையில் டெய்லி வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தொளிச்சிடணும். இருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு 1 வாரத்துக்குள்ளே நடவு போட்டுறணும். 1 வாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சீதோஷன நிலையை நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு வரதுனால நாற்று வந்து வாடாமல் இருக்கும். அங்கே வந்து காற்று வெயிலெல்லாம் இருக்கிறதுனால நாற்று வாட ஆரம்பிக்கும். 1 வாரத்துக்குள்ளே நடவு போட்டுறணும். எப்படி நடவு போடணும்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்தை வந்து புல் இல்லாமல் ரொட்டாவேட்டரோ கலப்பையை கொண்டு சமன் பண்ணிடணும். ஓகே. உறுதி ஆகிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணணும். 15 அடிக்கு 15 அடி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு 1:1 குழி எடுக்கணும். அதாவது 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம். ஓகே. அதாவது குழி எடுக்கணும். குழி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நீர்ப்பாய்ச்சல் முறையெல்லாம் வாய்க்காலோ அல்லது ட்ரிப்பாக அந்த வசதியெல்லாம் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து நாற்றை எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும். ஓகே. ஒரு குழிக்கு 2 கிலோ தொழு உரம், 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு ரெடியாக வச்சுக்கணும். அந்த குழி எடுத்த மண் மேலே போடுறோம் இல்லைங்களா, அந்த மண்ணில் இந்த குப்பையும் வேப்ப முன்னாக்கையும் மேலேயே கலந்து வச்சுக்கணும். குழிக்குள்ளே தள்ளக்கூடாது. இந்த நாற்றை எடுத்துகிட்டு போய் குழிக்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து அதாவது சுத்தமான பிளேட்டில் 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு கிழிச்சிட்டு 2 சைடு கையில் இழுத்தோம்னா கிழிஞ்சிட்டு வரும். இந்த உரண்டை உடையாமல் அப்படியே அந்த 1 அடி குழிக்குள்ளே அந்த நாற்றை இறக்கி வைக்கணும்.
சென்டரில் இறக்கி வச்சதுக்கப்புறம் மேலே நாம் கம்போஸ்ட்டு மண் வேப்பநாக்கெல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த கம்போஸ்ட்டை அந்த குழிக்குள்ளே செடியை சுற்றி தான் தள்ளணும், செடிக்கு அடியில் தள்ளக்கூடாது. ஏன் தள்ளக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரெல்லாம் பக்கவாட்டில் தான் போகும் ஒழிய கீழ் நோக்கி போகாது. அதனால் அடியில் கொடுக்குற உரமெல்லாம் அதை எடுத்துக்காது. அதனால் சுற்றி கொடுத்தோம்னா அதுக்கு தேவையான உரத்தை அதை எடுத்துக்கும். அதுக்காகத்தான் வெளிப்புறத்தில் நாம் அந்த குப்பையோ வேப்ப முன்னாக்கு மண்ணையெல்லாம் அப்ளை பண்ண சொல்கிறோம். நல்லா தரமட்டத்து வரைக்கும் மண்ணை தள்ளிட்டு நல்லா கையில் அமுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி விட்டுறணும். அரை மணி நேரத்தில் இந்த நடவு போடும் முறையின் போது காலையில் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நடவு போட்டுறோம். வெயில் நேரத்தில் நடவு போட்டோம்னா செடி வாடி போயிடும். ஓகே. அதே மாதிரி தண்ணி பாய்ச்சறது 9 மணிக்குள்ளே பாய்ச்சிடணும். எவ்வளோ அளவில் பாய்ச்சணுங்க சார்? அதாவது இப்போ வந்து இதுக்கெல்லாம் 5 லிட்டர் கொடுத்தா போதும். நடவு முடிச்சுட்டு 5 லிட்டர் கொடுத்தா போதும். 3 நாளைக்கு ஒருக்கா 5 லிட்டர் கொடுத்தாலே போதுமானது. செடி வளர வளர தண்ணி சேர்ந்து சேர்த்தி கொடுத்துக்கலாம். பாத்தி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிக்கலாம். செடி 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 அடி பாத்தி போட்டுக்கலாம். ஒரு 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 5 அடி பாத்தி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணீர் உரத்தை வந்து மேலதான் அப்ளை பண்ணணும். இது நடவு போட்டதுக்கு அப்புறம் எந்த உரம் கொடுத்தாலும் சரி மேலதான் கொடுக்கணும். பறிச்சு மண்ணுக்குள்ள கொடுக்கக்கூடாது. ஏன்னா வேர் மேலேயே இருக்கிறதுனால மேலே தான், தொடுவரம் போட்டாலும் சரி வேப்ப முன்னாக்கு போட்டாலும் சரி ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் சரி மேலே தான் போடணும். ஓகே. பறிச்சு கொடுக்கக்கூடாது. செடி ஈல்டு வந்ததுக்கப்புறம் குப்பையினுடைய அளவையும் வேப்ப முன்னாக்கினுடைய அளவையும் தண்ணீருடைய அளவையும் அதிகப்படுத்திக்கலாம். தேவைக்கேற்ப அதிகப்படுத்திக்கலாம். இதுதான் வந்து பராமரிப்பு முறைகள். வாரம் 1 முறை காய் பறிக்கலாம், 2 வருடம் 3 வருட காலங்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாளைக்கு பழங்கள் பறிக்கலாம். பழங்கள் கீழே விழாமல் நம்ம செடியில் இருக்கும்போதே பறித்தா நம்மளுக்கு வந்து சேதங்கள் குறைவு, விற்பனைக்கு பிடிக்கும், பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்க சார். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தகவல்களாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.